வடிவேலு நீ வந்து ஒரு நன்றி கட்ட ஆளியா, உனக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லை. சினிமா துறையில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு கொடுத்த ஆதரவெல்லாம் இனி கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். அந்த அளவுக்கு உன்னை வந்து எல்லாரும் வறுத்து எடுக்கிறாங்க. கண்டிப்பாக மனுஷனாக இருந்தால் மாறிக்கணும், மனிதன்ட்ட மனிதாபிமான ஒரு சூழ்நிலை இருக்கணும். இப்போ வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு, தமிழ்நாடே திரண்டு போயிட்டு சென்னையில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கூட அந்த பக்கம் திரும்பி பார்க்காம, சரி நேரில் போக முடியல உனக்கு வெக்கமாக இருக்கலாம், ஒரு காணொலியிலேயாச்சும் அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறக்கிற ஒரு போஸ்ட் போடுறது கூட ஒரு எண்ணம் இல்லைங்கிறப்ப, உன்னுடைய நன்றி விசுவாசம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம வந்து எல்லாருமே பேசி வர்றாங்க. எல்லா வலைத்தளங்கள்லேயும் வடிவேலை பற்றிய பேச்சாக தான் இருக்குது. அப்படி என்ன வடிவேல் நீங்கள் செஞ்சீங்கிறத இப்போ நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, பார்க்குறாங்க. உங்களுக்கு சினிமா வாய்ப்புக்காக நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தவுடனே எந்த வித வசதியும் இல்லாமல் போட்டுக்க மாற்று துணி இல்லாமல் இருக்கிறப்ப உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தயாரிப்பாளர்கிட்டையும் இயக்குநர்கிட்டையும் கெஞ்சி சேர்த்து விட்டவர் யார், கேப்டன் விஜயகாந்த். சேர்த்து விட்டுறப்ப அந்த இயக்குனர் சொன்னார், இல்லை இவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாதுங்கிறப்ப விஜயகாந்த் சொல்கிறாரு, இல்லைங்க இந்த படத்தில் ஒரே ஒரு காட்சி இந்த பையனுக்கு கொடுங்க, அந்த சின்ன கவுண்டர் படத்தில் எனக்கு இந்த கொடை பிடிச்சிட்டு வர ஒரு சீன் இருக்குல்ல, அதையாச்சும் இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி விஜயகாந்த் சொன்ன உடனே விஜயகாந்த் பேச்சுக்காக வேறு வழி இல்லாமல் அந்த சீனில் ஒரு சீனை உனக்கு வாய்ப்பு கொடுத்து உனக்கு நடிக்க வச்ச ஆள் தானே அந்த கேப்டன் விஜயகாந்த். அது மட்டுமா பண்ணினாரு, 5 ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, அப்போ உனக்கு மாற்று துணி இல்லாமல் இருக்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு சொல்லி உனக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்த அந்த விஜயகாந்தை கொஞ்சம் கூட நீ நன்றியோடு நினச்சி பார்க்கலையே. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா இன்றைக்கி சினிமாவில் உள்ள ஒரு பிரபலமாக இருக்க முடியுமா? உன்னை யாராச்சும் திரும்பி பார்ப்பாங்களா? இப்படி நன்றி கேட்டாலா வடிவேலு போனதுனால உன்னை எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றுறாங்களே, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உள்ள அபிமானத்தை இழந்துட்டீங்களேங்கிற ஒரு தகவலை சொல்கிறான். இன்னொரு செய்தியை பாருங்கள், இந்த வடிவேலு அவர்கள் வந்து சினிமாவில் பூந்த பிறகு ஹை லெவல் டாப்புக்கு வந்த பிறகு யாரையுமே மதிக்கிறது இல்லை, யார் இறந்தாலும் போகிறதில்ல. இவர் விஜயகாந்தோட இறப்புக்கு மட்டும் வரல, இவரோட இவர் மாதிரியே ஏற்கனவே பிரபலமாக இருந்த விவேக்கு, மயில்சாமி, மனோபாலா, பூண்டாமணி, இன்றைக்கி விஜயகாந்த்னு சொல்லி யாருடைய இறப்புக்குமே இந்த வடிவேலு அவர் போகலை. காரணம், இவர் என்ன பண்ணுவார், யாருடைய இறப்பு இருந்தாலும் சென்னையில் இருந்தால் மதுரைக்கு ஓடி போயிடுவார், மதுரையில் இருந்தால் சென்னைக்கு ஓடியாந்துருவார். இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன தெரியுங்களா, அல்வா வாசுன்னு ஒருத்தர், இவரோட நிறைய பணி செய்தவர், அவர் திரைத்துறையில் உள்ளவர், அவர் திடீர்னு இறந்துடுறாரு. யார், மதுரைக்காரர், இவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, மதுரையிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்துட்டார். ஆக இவர் என்ன நினைக்கிறாரு, யாரும் நம்மளுக்கு தேவையில்லை, யாருக்கு நம்ம வந்து இரங்கல் தெரிவிக்கக்கூடாதுங்கிற ஒரு குணம் இவற்றை இருக்கிறது. இது நல்ல குணமே இல்லைங்க. இதெல்லாம் கூட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, 2011 திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த வடிவேலு போகிறாரு. வடிவேலு போகிறவர் என்ன பண்ணுறாரு, அதிமுகவுடைய கூட்டணியாக இருக்கிற அந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை மிக தரம் தாழ்த்தி விமர்சனிக்கிறாரு. அவர் விமர்சனத்துக்கு இல்லையே இல்லை, அவர் சொன்னதை நம்ம வந்து இப்போ வந்து அந்த வாசகங்களை பயன்படுத்துறது நாகரிகம் இல்லைங்கிறதுனால நம்ம சொல்ல விரும்பலை. அப்படி பேசிய இந்த வடிவேலுவை எந்த வகையிலையும் பழி வாங்கணும்னு விஜயகாந்த் நினைக்கவே இல்லை. இதுக்கு மேலே என்ன தெரியுங்களா ஒரு விஷயம், அந்த தேர்தலில் திமுக தோற்று அதிமுக ஜெயிக்குது, அந்த அணியில் இருந்த விஜயகாந்த் வந்து அந்த எதிர்கட்சி தலைவராகிறாரு. அப்படி இருந்ததுனால அவரை இவரை நினச்சிருந்தா எப்படியோ பழி வாங்கியிருக்கலாம், எதுவுமே செய்யலை விஜயகாந்த். ஆனால் அதே சமயம் இவருடைய இந்த பேச்சினால 10 வருஷங்கள் இவருக்கு பட வாய்ப்பே இல்லாமல் என்ன பண்ணார், வடிவேலு வந்து ஓரங்கட்டப்பட்டிருந்தார். அப்போ விஜயகாந்த் என்ன தெரியுமா பண்ணார், மற்றவங்கள கூப்பிட்டு சொன்னார், எப்பா வடிவேலு வந்து ஒரு பிறவி கலைஞனு, அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், அவரை நடிக்க வைங்கப்பான்னு சொன்னார். ஒழிய வடிவேலை வந்து பலி வாங்குன்னு யார்கிட்டையுமே சொல்லலை. அப்படிப்பட்ட அந்த கேப்டன் விஜயகாந்துக்கு இவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்நேரம் ஓடோடி போயிட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அழுது புலம்பி அஞ்சலி செலுத்தியிருந்தார்னா இவரை ஒரு மனுஷன் பட்டியலில் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லாமல் பேசாமல் உட்காந்துட்டார். ஒரு சிலர் சொல்கிறாங்க, போகிறதுக்கு தயக்கம் இருக்குங்க, போனால் இவர் பேசின பேச்சையெல்லாம் ஞாபகம் வச்சு அவருடைய ரசிகர்கள் எதுவும் கரெக்டாக பண்ணிடுவாங்கன்ட்டு ஒருவேளை வடவியல் பயப்படுவாருன்னு நினைக்கலாம். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் என்ன பண்ணணும், இவர் ஒரு காணொலி இல்லை, நான் வந்து விஜயகாந்த் அவர்களை இப்படிலாம் பேசிட்டேன், என் மனசு வலிக்குது, நான் அவர்கிட்ட நேரில் மன்னிப்பு கேட்க முடியாமல் போச்சு, அவர் இறந்துட்டார், இப்போ நான் வந்து எல்லார் முன்னிலையும் நான் மன்னிப்பு கேட்குறேன், அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை இரங்கலை தெரிவிக்கிறேன்ட்டு ஒரு அஞ்சலி செலுத்தியிருக்கலாம். அது கூட செய்யலைங்கிறப்ப வடிவேலு வந்து இரக்கமற்ற மனிதாபிமாற்ற ஒரு நடிகருங்கிறத தமிழ் உலகத்துக்கு காமிச்சிட்டாரு.
இதற்கெல்லாம் பதிலடியா தமிழ் ரசிகர்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி பலரும் பேசுகிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.